Hello everyone, welcome back to our channel. இப்போ நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம்னா டிஎன்பிஎஸ்சியோடைய அஃபீஷியல் ஆன்சர் கீ ப்ரலிமினரி வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஆக்சுவலி அதில் சில மிஸ்டேக்ஸ்லாம் இருக்குது ஃபோர் கொஷனுக்கு அவங்க ஆன்சர் பண்ணலை எல்லாமே சொல்லியிருக்காங்க இருந்தாலும் லைக் ஓரளவு வி கேன் ஏபிள் டு ப்ரடிக்ட் த கட் ஆஃப் அதுதான் என்னன்றதை சொல்ல போகிறேன் இப்போவே சொல்லிடுறீங்க இப்படி தான் நான் சொல்லவே கிடையாது என்னோட அசம்ஷனில் எவ்வளோ இருக்கலான்றதை பற்றி நான் சொல்கிறேன் மேபி என்ன சந்தை எவ்வளோ அதிகமாக சொல்கிறீங்களோன்னு நினைக்கலாம் இப்படி தான் வருமானும் நீங்கள் நினைக்கலாம் பட் இப்படி தான் நான் இருக்குன்றது எக்ஸ்பெக்ட் பண்ற லைக் ஒரு சாம்பிள் சர்வே மாதிரி எடுத்ததை வச்சு நான் சொல்றேன் உங்ககிட்ட ஓகேங்களா விஷயம் எவ்வளோ பேர் அட்டன் பண்ணாங்கன்னு பாருங்க கிட்டத்தட்ட ஒன் பாயிண்ட் த்ரீ ஒன் லேக்ஸ் பீப்புள் வந்து அட்டன் பண்ணாங்க குரூப் ஒன்ல அதில் ஒரு லட்சத்தி முப்பத்தி ஓராயிரம் பேரில் ஒரு லட்சம் பேர் சும்மா எழுதி நாங்கள் கூட வச்சுப்போம் ஒரு முப்பத்தி ஓராயிரம் பேர் குரூப் ஒன் படிக்கிறேன்னு சொல்லி கொஞ்சம் நாளாக படிச்சுட்டு இருந்தவங்களா இருக்கலாம் அதில் ஒரு பத்தாயிரத்துலேருந்து பதினஞ்சாயிரம் பேர் ஓகே நம்ம குரூப் ஒன் தான் டார்கெட்டுன்னு ஓரளவு சீரியஸாக படித்த ஆட்களாக இருக்கலாம் அந்த பத்து டு பதினஞ்சாயிரம் பேருக்குள்ளே தான் காம்படிஷன் வந்து இருக்குது கரெக்டுங்களா டோட்டல் நம்பர் ஆஃப் போஸ்ட் வந்து நமக்கு எவ்வளோன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு சிக்ஸ்டி த்ரீ போஸ்ட்டு தான் ஒன் இஸ் டூ ஃபிஃப்டி ரேஷியோவில் தான் எடுக்க போகிறாங்க ஸோ இன் ஃபிஃப்டி பண்ணிங்கன்னா த்ரீ தௌசண்ட் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி பீப்பிள் தான் தி வில் அரவுண்டு இந்த அளவுக்கு தான் அவங்க வந்து மெயின்ஸ்க்கு வந்து படிக்க போகிறாங்க ஓகேங்களா இப்போது த்ரீ ஒன் ஃபைவ் ஜீரோ பை தா ஒரு லட்சத்தி முப்பத்தி ஓராயிரம் பேரோட ஒரு சின்னதாக ஒரு பர்சன்டேஜ் கால்குலேஷன் போட்டோம்னா டூ பாயிண்ட் ஃபோர் ஜீரோ பர்சன்டேஜ் பீப்பிள் தான் வில் பி செலக்டட் ஃபார் மீன்ஸ் ஓகேங்களா இப்போ நம்ம சாம்பிள் சர்வே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய டெலிகிராம் சேனலில் வந்து கண்டக்ட் பண்ண தான் டோட்டலாக வந்து நான் என்ன உங்ககிட்ட கேட்டிருந்தேனா போல் க்ரியேட் பண்ணிவிட்டு நீங்கள் எவ்வளோ கொஷின்ஸ் கரெக்ட் ஆஸ் பர் டிஎன்பிஎஸ்சியோடைய அஃபிஷியல் கீ அவுட் ஆஃப் ஒன் நைன்டி சிக்ஸ் கொஷின்ஸ் அப்படின்னு தான் கேட்டிருந்தேன் அதில் அவங்க ஆன்சர் பண்ண விஷயங்களை தான் உங்களுக்கு நான் காட்ட போகிறேன் நூற்றி ஒன்றுலேருந்து நூற்றி பத்து கொஷின் கரெக்டுன்னு நூற்றி பதினெட்டு பேர் சொல்லியிருக்காங்க நூற்றி பதினொன்னுலேருந்து நூற்றி இருபது கொஷின்ஸ் கரெக்ட்டுன்னு நூற்றி பதினாறு பேர் சொல்லியிருக்காங்க ஒன் டுவெண்ட்டி ஒன் டூ ஒன் தேர்ட்டி வந்து நைன்டி டூ பீப்பிள் ஒன் தேர்ட்டி ஒன் டு ஒன் ஃபார்ட்டி வந்து ஃபார்ட்டி எயிட் பீப்புள் ஒன் ஃபார்ட்டி ப்ளஸ் வந்து டுவெண்ட்டி டூ பீப்பிள் ஸோ டோட்டலாக வந்து ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி டூ தான் வந்து நம்ம சாம்பிள் சர்வேக்கு எடுத்துக்கிட்டது இதில் நம்ம இந்த ஒன் தே தேர்ட்டி ஒன்லேருந்து ஒன் ஃபார்ட்டி இருக்கவங்க நாற்பத்தி எட்டு பேரும் ஒன் ஃபார்ட்டி ப்ளஸ் இருக்கவங்க டுவெண்ட்டி டூ பீப்புள் இருக்காங்க கிட்டத்தட்ட அவங்களே வந்து எழுவது பேர் இருக்காங்க அவுட் ஆஃப் ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி டூ எனக்கு தெரியும் ஆமாம் என்ன இவ்வளோ இருக்க போகிறாங்களான்னா லைக் ஓரளவு இப்போ டெலிகிராம் சேனலில் நம்ம இதில் இருந்தவங்க மோஸ்ட்லி யாராக இருந்தாங்கன்னா நம்ம டிஎன்பிஎஸ்சி குரூப் ஒன் மெயின்ஸை டார்கெட் இருந்தால் ஸ்டார்டிங்கிலேருந்து அதிகமான பேர் இருந்தாங்க ஸோ அவங்கள வச்சு பார்க்கும்போது லைக் ஒரு எழுவது பேர் வந்து இருக்காங்க அப்படிங்கிறதே தெரியுது இதில் நம்மளுக்கு என்ன சொல்ல வரேன்னா நூ நூ நானூற்றி ஐம்பத்தி ரெண்டு பேர்லேயே கிட்டத்தட்ட ஃபிஃப்டீன் பர்சன்டேஜ் ஆஃப் த பீப்புள் தட் இஸ் ஃபிஃப்டீன் பாயிண்ட் ஃபோர் எயிட் பர்சன்டேஜ் ஆஃப் த பீப்புள் ஒன் தேர்ட்டி ப்ளஸ் அபவ் வந்து கட் ஆஃப் இருக்காங்க அப்படிங்கிறது நான் பார்த்த விஷயம் ஓகேங்களா இதில் ஒன் ஃபார்ட்டி அபவ் இருக்கவங்க கண்ணை மூடிட்டு படிக்க ஆரம்பிச்சிருங்க ஒன்றும் பிரச்சனையே கிடையாது ஒன் தேர்ட்டி ஒன்லருந்து அபவ் இருக்கவிங்க கண்டிப்பாக படிக்கலான்னு சொல்லுவேன் ஏன் சொல்கிறேன்னா நம்ம நம்ம டெலிகிராம் சேனலில் இருக்க மெம்பர்ஸ் ஓரளவு நிறைய நல்லா படிக்கக்கூடிய ஆட்களாக இருப்பாங்க டெலகிராமில் மோஸ்ட்லி இருந்தாலே தே ஆர் டிஎன்பிசி தான் டார்கெட்னு இருக்கவங்க நிறைய பேர் இருப்பாங்க ஸோ அதை வச்சு பார்க்கும்போது ஒன் தேர்ட்டி அபவ் இருந்தீங்கன்னா படிக்க ஆரம்பிங்க அதுவும் ஒன் தேர்ட்டி ஃபைவ் அபோவ் இருக்கீங்கன்னா கண்டிப்பாக படிக்க ஆரம்பிங்க ஒன் தேர்ட்டி அபோவ்ன்றதே ஓரளவு சேஃபர் சைட் தான் ஆனால் அதுக்கு கீழே இருக்கவங்க லைக் கொஞ்சம் நம்ம டவுட்டாக தான் இருக்குன்ற மாதிரி லைக் கேட்டான் த வால் மாதிரி தான் இருக்குன்றதை நான் நினைக்கிறேன் பட் நிறைய இன்ஸ்டியூட்லாம் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா ஒன் ட்வெண்ட்டி ஃபைவ் அபோவ் இருந்தாலே படிக்க ஆரம்பிங்கன்ற மாதிரி போட்டிருந்தாங்க எனக்கு இது வந்து நான் என்ன நினைக்கிறேன்றதை மட்டும்தான் என்னை பொறுத்த வரைக்கும் ஒன் தேர்ட்டி அபோவ் இருக்கவீங்க ஓகே கண்டிப்பாக படிக்கலாம் தான் நான் சொல்லுவேன் பட் ஒன் ஃபார்ட்டி அபோவ்னால் பக்கா செஃபர் சைட் கண்ணை முடிட்டு இன்னிலிருந்து படிங்க பட் இந்த ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் டு ஒன் தேர்ட்டி இருக்கீங்கன்னா கொஞ்சம் டவுட்டாக தான் இருக்குது இருந்தாலும் இன்னும் நிறைய பேர் நிறைய யூடியூப் சேனல்ஸில் என்னென்ன சொல்கிறாங்கன்றத பார்த்துட்டு உங்கள் டிசிஷனை நீங்கள் எடுங்க இது வந்து நான் ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு டக்குன்னு நம்ம கிரியேட் பண்ணதை வச்சு நான் என்ன தான் இங்கே கொடுத்துருக்கேன் திஸ் இஸ் நாட் அஃபிஷியல் இப்படி தான் இருக்கும்லாம் நான் சொல்லவே கிடையாது நீங்கள் அப்புறமா வந்து என்கிட்ட கேட்காதீங்க என்ன செஞ்சு இவ்வளோ சொன்னீங்களேன்டெலாம் இது என்னோட அசம்ஷனில் யார் சேஃபர் சைடுன்னு சொல்கிறதுக்காக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு மேக் பண்ணியிருக்கேன் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள் யாரெல்லாம் வந்து லைக் எவ்வளோ கட் ஆஃப் இருக்குன்னு நினைக்கிறாங்களோ உங்கள் கூட எல்லாம் ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மறக்காமல் நம்ம சேனலில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க டெலிகிராம் சேனலில் பிகாஸ் இந்த மாதிரி நிறைய போஸ்டில் கண்டெக்ட் பண்ணுறதுனால நிறைய பேருக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்குன்றதுனால இதை செஞ்சுட்ருக்கோம் கண்டிப்பாக வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஆல்